சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்திய வேதம் சரித்திர வேதமே என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் தீர்க்க தரிசனங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதாவது எப்படியாக நம்முடைய சத்திய வேதமானது அதில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்பட்டு இருக்கின்றன என்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக வேத அறிஞர்கள் தீர்க்க தரிசனங்களை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபுல்ஃபில்டு ப்ராஃபசிஸ், மெஸ்ஸியானிக் ப்ராஃபசிஸ், அதுக்கப்புறம் வந்து என் டைம் ப்ராஃபசிஸ், அதாவது நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள், கடைசி கால வருகையை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் என்று பிரிப்பாங்க. அந்த வகையில் நம்ம இப்போ ரெண்டாவது கட்டத்தில் அந்த மெஸ்ஸியானிக் ப்ராஃபசிஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். போன வாரம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் எப்பொழுது பிறப்பார், எங்கே பிறப்பார், எந்த இடத்துல பிறப்பார், எந்த நகரத்தில் பிறப்பார், அதையெல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படியாக சொல்லப்பட்டிருந்தன, அந்த சொல்லப்பட்ட சரியாக துல்லியமாக எந்தெந்த இடத்துல அது நிறைவேற்றப்பட்டிருக்கணும்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு வசனம் கூட எனக்கு ஞாபகம் வந்தது, அதாவது சங்கீதம் ரெண்டாவது சங்கீதத்தில் ஏழாவது வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம உலக பிரகாரமாக ஒரு கமிட்டி போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த கமிட்டி மூலியம் அந்த கமிட்டியில் என்னென்ன தீர்மானங்கள் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வாசிப்போம் இல்லையா. அதே போல் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அப்போ என்னுடைய குமாரன்ட்டு ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி நிறைவேறுது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கரையேறினப்போ பரிசுத்தாவியான வந்து இறங்குறார் இல்லையா. அப்பொழுது வந்து என்ன சொல்லப்படுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கேன் என்று தேவன் சொல்கிறாரு. அப்போ எப்படியாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டுள்ள அந்த ஒரு வார்த்தையானது, தீர்க்க தரிசனமானது ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் வந்து சரியாக நிறைவேறிக்கிறது. இப்படியாக நாம் என்னென்ன வசனங்கள் எப்படியாக எந்தெந்த சிச்சுவேஷனில் சூழ்நிலையில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்முடைய பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிற அவரை நாம் சந்திப்போம். நம்ம சென்ற வாரத்தில் வந்து மெஸ்ஸியானிக் ப்ராஃபசிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் ஒரு வசனத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஏன் அப்படின்னா, நிறைய இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டே வருது. எப்படின்னா, ஜெனிசிஸ் அதிகாரம் 49:10 சொல்லுது இல்லையா, யூதாவின் செங்கோல் வந்து சமாதான கத்திர வரவளவும் செங்கோல் யூதாவை விட்டு விளங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் ஏன் யூதா கோத்திரத்தை வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சந்தேகம் எழுப்பினாங்க. அது எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் அந்த கேள்வியை? அதாவது வேதாகமத்தில் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஈசாக்கை, அவனுடைய குமாரனாகி ஈசாக்கை தெரிந்து கொண்டார். அவனுடைய குமாரனாகி யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபினுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, யூதாவை 12 பிள்ளைகளில் யூதாவினுடைய கோத்திரத்தின் மூலமாக மெஸ்ஸியா இந்த பூமிக்கு வருகிறார் அப்படிங்கிறது முன்குறிக்கப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம வச்சோம் அப்படின்னா, ஆபிரகாமை ஏன் தேர்ந்தெடுத்தார், ஏன் ஈசாக்கை தேர்ந்தெடுத்தார், ஏன் இஸ்மாயிலை தேர்ந்தெடுக்கல, ஏன் வந்து யாக்கோபை தேர்ந்தெடுத்துக்கணும், ஏன் ஏசாவை தேர்ந்தெடுக்கல, இப்படி நாம் நிறைய கொஸ்டின் வச்சுக்கிட்டே போகலாம். நடைமுறைகளில் நாம் வந்து அவனுடைய வாழ்வியல் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதல், அப்போ யாக்கோபினுடைய அந்த தேவனை பற்றி கொள்ளுகிறது, அந்த சிரேஷ்ட புத்திரத்தை குறித்த கரிசனை, அதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா யாக்கோபு வந்து பார்த்திங்கன்னா ஏசாவுக்கு தான் சிரேஷ்ட புத்திரம் இருக்குது. ஆனால் அவன் சாதாரணமாக அதை கொடுத்துட்டு போகிறத பார்க்குறோம், சாப்பாட்டுக்காக கொடுத்துட்டு போகிறது. ஆனால் அதை குறித்த கரிசனை யாக்கோபுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வரும்போது தொடர்ச்சியாக யூதாவினுடைய அந்த சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்போது, யூதா அந்த கோத்திரம் வந்து பார்த்திங்கன்னா துதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், யூதாவினுடைய கோத்திரம். அந்த கோத்திரம் பல இடங்களில் தேவ மக்களுக்கு ஆதரவாக, உதாரணத்துக்கு தாவீது அரசனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாவீதோடு கூட நிற்கிறது யூதா கோத்திரமாக இருக்குது. அப்படி நம்ம அந்த அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து எப்படி செயல்பட்டாங்க, இதை உதாரணத்துக்கு யூதாவை கூட இன்னொரு காரியத்தை கூட அவர் செய்தார். நுணுக்கமாக பார்த்தோம்னா, யோசேப்பினுடைய அந்த மரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவனை கொன்றும் குழியில் போடுற போது அவனை கொல்லக்கூடாது, வேண்டாம், அவனை குழியில் போட்டுடலாம் வேணாம், அவனை நம்ம சகோதரன் சொல்கிறதுல யூதாவும் இருக்கிறார். அந்த இதில் வந்து யூதாவும் அந்த இடத்துல அவனை காப்பாற்றுற இடத்துல வந்து யூதாவினுடைய பங்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இது மாதிரி தனி நபர்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறோம். ஆனால் இதனால தான் கர்த்தர் அவங்கள தெரிந்து கொண்டார் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா தேவனுடைய தீர்மானங்கள் தீர்மானிக்கிறார், தெரிந்து கொள்கிறார். அந்த தீர்மானத்துக்கு ஒருவேளை அவங்க சரிப்பட்டு வரலன்னா அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறார், அவ்வளோதான்.
தேவனை நம்ம இப்போ சவுலை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலை ஆள்றதுக்கு சவுலை தெரிந்து கொண்டார். சவுல் சரியாக வரலன்னதுனால சவுலை விட்டுட்டு தாவீது தெரிந்து கொள்கிறார். இப்போ தாவீது சாலமோனுக்கு பிறகு அவங்க சரியில்லைன்னும் போது அவங்க ரெண்டு பேருக்கு பிறகு யெரொபியாம் அப்படின்னு ரெகபியாம் வரான். ரெகபியாம் வரும்போது சாலமோனுடைய வேலைக்காரன் தான் யெரொபியாம், அவன் அரசனாக மாறுறான். அதுக்கப்புறம் ரெண்டு சமுதாயமாக அந்த இது பிரிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி தேவன் இவனை தெரிந்து கொள்கிறான், இவன் செயல்படலைன்னா இன்னொருத்தனை அங்கே போடுவாரே ஒழிய இவன் தான் செஞ்சாகணும் அப்படின்றது இல்லை. தேவன் நம்மளை செய்யணுங்கிறதுக்காக தெரிந்து கொள்கிறார். நாம் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான், உடன்படிக்கையோடு தான் அந்த ஒவ்வொரு உடன்படிக்கையும் அங்கே செஞ்சிட்டே வர்றாரு. அதனால தான் ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஈசாக்கின் இடத்துல, யாக்கோபின் இடத்துல, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துலேயே உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்போ இஸ்ரவேல் அந்த இனத்துக்குள்ளாகத்தான், ஆமாம், அந்த 12 கோத்திரத்துக்குள்ளே தான் வந்து மேசியா வரார் அப்படின்றதையும் பார்க்குறோம். அந்த 12 கோத்திரம் குறிப்பாக யூதாவினுடைய செங்கோல் சமாதான கர்த்தர் வருவதும் எழுந்து போதான் பார்க்குறோம். அப்போ அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்கே தேவனுடைய தெரிந்தெடுத்துதல் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணுமே ஒழிய நம்முடைய யூகங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இப்போ நாம் அந்த காரணம் இந்த காரணம் நம்ம சொன்னாலுமே அது பல்வேறு விதங்கள்லையும் பல இடத்துல வந்து யூகமாக, கற்பனையான யூகமாக மாறிடும். வசன அடிப்படையில் நம்ம சொல்கிற யூகங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஏன்னா வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சில கருத்துக்களை நம்ம சொல்கிற தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் யூகமாக நிறைய இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, நிறைய பேர் யூகத்திலேயே வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு. கற்பனையாக இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சொல்லிட்டு பல காரணங்களை அவங்களாவே உருவாக்குறாங்க. அந்த காரணத்தை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வேதாரியை எப்படி சொல்லியிருக்காரு, அந்த வேதாரியை எப்படி சொல்லியிருக்காரு, சரி வசனத்தை வச்சு சொல்கிறது கிடையாது. இல்லை, இது இந்த மாதிரி நம்ம வேத அறிஞர்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேதத்துக்கு முரணாகவே பேசிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருடைய பிரச்சனையும் அதுதான். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன அப்படின்னா ரெபேக்காளுடைய திருமண வயது என்ன அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன், அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அதில் ஒரு யூத ரபி சொல்கிறாரு, ரெபேக்கா கல்யாணம் ஆகும்போது 3 வயசு அப்படின்னு. ஏன்னா யூத ரபியே சொல்லிட்டாரு 3 வயசு சொல்லிட்டாரு. யூத ரபி யாராக இருக்கட்டும், இல்லை அவர் யூதராக இருக்கட்டும், இல்லை அவருக்கு எப்ரேய மொழி தெரிஞ்சிருக்கட்டும், ஆனால் அவருக்கு அடிப்படை அறிவு தெரியல அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, அந்த கன்னி பெண் வந்து ஒட்டகங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தக்கூடியவராக இருக்கிறா, தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறா அப்படின் போது 3 வயசில் அதெல்லாம் அந்த காலத்து பெண்கள்லாம் 3 வயசுலேயே செஞ்சாங்க. அவர் எப்படியெல்லாம் பேசாமல் பாருங்கள், அந்த காலத்துலேயும் பெண்கள் 3 வயசில் 3 வயசு மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அந்த காலத்துலலாம் மெச்சூராக 16 வயசு வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அப்போது வேதம் தெளிவுபடுத்துது, அந்த பெண் என்ன செஞ்சாங்க, ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாங்க, அவர்கள் இவ்வளோ வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க, தீர்மானிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க. ஏன்னா அம்மா அப்பா வந்து நீ போறியான்னு கேட்டோன்னா போறேன்ட்டா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். தீர்மானிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க, தாய் தகப்பனை விட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஒரு 3 வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணுமா, கொஞ்சமாவது ஒரு ஜென்ரல் நாலேஜ் இல்லை. அப்போது நம்ம யோகங்களை வந்து என்றைக்குமே வேதத்துக்கு முரணாக உள்ளே திணிக்கக்கூடாது. தேவ திட்டத்துக்குள்ளே கொண்டு போய் தேவன் தேவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறாருன்னா நம்ம எண்ணங்களை நம்மளுடைய விருப்பங்களை கொண்டு போய் திணிச்சோம்னா ஒரு தப்பான முன்னுதாரணமாக மாறிடும். அதனால் அது மாதிரி செய்யக்கூடாது. அதனால் யூதாவை தேவன் தெரிந்து கொள்றதுக்கு பல காரணங்கள் தேவன் வைத்திருப்பார். அதுக்கு நம்ம வந்து இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது யூதாவை மட்டும் தெரிந்து கொள்ளலை, ஆபிரகாம்லேருந்து இது ஆரம்பிக்குது. ஆபிரகாமுடைய தொடர்ச்சி தான் யூதா கோத்திரத்தில் இயேசு இந்த பூமிக்கு வருகிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. மேசியா அந்த பூமிக்கு யூதாவினுடைய அந்த சந்ததியில் வருவார் அப்படிங்கிறது தான் வேத வாக்கியங்கள். அதை நம்ம அழகாக போன வாரத்தில் வந்து போன நிகழ்ச்சிகளில் அதை விஷயங்களை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். எஸ்ஐ 11வது அதிகாரத்தில் வந்து எப்படியாக வந்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக வருவார்னு சொன்னே இருக்குது இல்லையா. அதே போல் அந்த ஏசாயாவுடைய புத்தகத்தையே வந்து ஆலயத்தில் கொடுக்குறாங்க. அந்த அந்த வசனத்தை 62வது அதிகாரத்தை வாசிக்கிறப்ப அதையே அவர் வாசிக்கிறாரு. லூக்கால் சுசிச்ச 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வசனங்கள் வந்து அப்போ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே பொருந்தி போகிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மட்டுமே இல்லை, அவர் பிறந்ததுக்கு பிறகு அவருடைய ஊழிய காரியங்களை குறித்து வேதம் அவ்வளவு தெளிவாக, அவருடைய நீங்கள் சொன்ன மாதிரி தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். ஆக்சுவலாக இங்கேயே பார்த்தீங்கன்னா சகரியாவின் இடத்துல ஆண்டவர் பேசும்போதே அந்த இடத்துலையே வந்து பல விஷயங்களை பேசுகிறார். உன்னதத்திலேருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது அப்படிங்கிறார். அப்போது அவ்வளோ அற்புதமாக, அதே மாதிரி சிமியோன் அவரு ஒளியாக இருக்குதுன்றது, இருளிலிருந்து ஜனங்களை வெளிச்சத்துக்கு, புறஜாதிகளுக்கு ஒளியாக வருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இயேசு கிறிஸ்துவிலே அது பொருந்தி போகிறது அப்படிங்கிறதையும்
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனை தேவன் அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதுக்காக புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய பிறப்புக்கு முன்பதாகவே இங்கே யோவான் அப்படிங்கிற ஒரு நபரை, தீர்க்கதரிசியை தேவன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆமாம், அதனால அந்த மல்கியா 3:1 வசனத்தில், இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாய் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதரானவர் தம்முடைய ஆலயத்துக்கு திரும்பி தீவிரமாய் வருவார். ஐசாயா 40:33, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலேயே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ற வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம், ஆமா சத்தமாக யோவான் ஸ்தானன் வர்றாரு. ஆமா ஆமா, அப்போ அதுதான் அந்த துல்லியமான ஒரு வார்த்தை கூட அந்த நிறைவேறக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு கரெக்டாக 6 தான் இவர் பெரியவர், சொல்லப்போனால் யோவான் ஸ்தானன் அவருக்கு முன்னாடி 6 முன்பாகவே அவங்களுடைய தாய் தகப்பனார் வந்து கர்ப்பம், அந்த தாயார் கர்ப்பம் தரித்து அதுக்கு பிறகு யோவான் பிறக்கிறாரு. அம்மா அவர் போய் கூட இருந்துட்டு வராங்க, சரி கொஞ்சம் சேவை புரிஞ்சுட்டு வராங்க. மரியாள் போய் எலிசபெத்தோட கூட இருந்து அவங்க வந்து 6 காலம் அவங்க அங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க, அதான் ரொம்ப அங்கே இதான பிள்ளை வந்து துழுதுன்னு அவங்க சொல்லுவாங்க, எலிசபெத்துடைய தாயார் சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசன பார்வை அவங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு. அந்த எலிசபெத்து அவங்களுமே வந்து ஒரு தீர்க்கமாக சொல்கிறாங்க, ஆண்டவுடைய தாயார் சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் சொன்னதை வந்து மத்தையை எடுத்து எழுதுறாரு பாருங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடு சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டவன் இவனே. அழகா எழுது. அப்ப அந்த காலத்திலேயே வந்து தீர்க்க தரிசனங்களையும் அதாவது இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சபை 50 நாள்ல பெந்தகோஸ்தே அந்த நாள்ல வந்து திருச்சபையானது அபிஷேகிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த திருச்சபை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சுவிசேஷங்களை பிரசங்கிக்குது. இந்த பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் சொல்லணும் போதே அவங்களுக்கு எழுத்துக்கள் தேவைப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு 15 இவங்க வேதாகமத்தை எழுத ஆரம்பிச்சிடறாங்க. மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு மார்க்கு, இதுதான் முதலாவது சுவிசேஷங்களில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மார்க் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் இதெல்லாம் வந்து எழுதி அதுக்கு பிறகு லூக்கா, யோவான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எழுதும் போதே அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறாங்க. எங்கெங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஊழிய காரியங்களை குறித்து, அவருடைய வருகையை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது, யோவானுடைய முன்னறிவிப்பு என்ன அப்படிங்கிறது குறித்து அவ்வளவு தெளிவாக வேதாகம் சொல்கிறது. மெசியா வர்றதுக்கு முன்னாடி யோவான் வரணும், அப்போ யோவான் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணாதான் வந்திருக்க அவருக்கு அப்புறம் வர மெசியாவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் அதுதான் யூதர்களுக்கு யோவான் ஸ்தானகனுக்கு வந்து ஏற்றுக்கொள்றதுல ஒரு பெரிய கடினமா இருக்கவே இல்லை. யோவானை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா யோவான் ரொம்ப கடினமா பிரசங்கம் பண்ணார். அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே யோவானை ஏற்றுக்கொள்றதுல பிரச்சனையே இருக்குல்ல. ஏன்னா அங்கே வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா யோவானை அவர்கள் தீர்க்கதரிசியாக எண்ணியிருந்தபடினால் அவங்க வந்து பயப்பட்டுட்டு அவனை மறைமுகமாக கொண்டு போய் உள்ளே போடுறான்னு தான் பார்க்குறோம். இப்போ யோவான் ஸ்தானனை பொறுத்த வரைக்கும் அவனை ஜனங்கள் தீர்க்கதரிசியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் யோவானுக்கு ஒரு நல்ல பெயர் வந்து அந்த ஜனங்கள் நடுவில் இருந்துச்சு. ஏன்னா ராஜாவே வந்து அவர்கிட்ட சில விஷயங்களை ஆலோசனை கேட்குறவராக கேட்குறார். அவர் இருந்திருக்கிறார், ஆரம்பத்தில் வந்து அப்படிதான் இருந்திருக்கிறார். ஏறவது வந்து யோவான் இடத்துல வந்து நிறைய ஆலோசனை பெற்றிருக்கிறார். பிற்காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தவறை சுட்டி காட்டின போது தான் அவருக்கு கோபம் வரும். அப்போ இங்கே நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வேதாகம் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவ்வளவு லிட்ரலாக, இப்போ இயேசு இந்த பூமிக்கு வரும்போது சும்மா நான் வந்துட்டு நான் கடவுளுடைய மகன் அப்படின்லாம் மொட்டையாக சொல்லிட்டு போயிருந்தா இது என்னடா புதுசாக ஒருத்தர் வந்தார் அவர் பாட்டுக்கு அதை சொல்கிறார் அப்படின்னு இல்லாமல் யோவான் தீர்க்கதரிசியாகி யோவானை வச்சே என்ன பண்ணுறாரு, இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி வர்றவர் வந்து எனக்கு முன்னாடியே இருக்கிறவரு. அது எவ்வளோ அழகாக அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள், எனக்கு பின்னாடி வர்றவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி வர்றவர் எனக்கு முன்னாடி இருக்கிறவர் இருந்தவர் அப்படின்றது. ஆமாம், எனக்கு முன்னாடி இருந்தவர் நீங்கள் சொல்கிற அப்படி பார்த்தா இந்த யோவான் சீஷன் யோவான் அந்த யோவான் எழுதுறாரு பாருங்க. அப்புறம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுள் இடம் வந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அப்படிங்கிற வார்த்தை வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை இங்கே பொருந்தது பாருங்க. அந்த இது எந்த யோவான் வந்து வார்த்தை இந்தியா இயேசுவாமி சொல்லியிருக்காரு. அதே யோவான் திருப்பி வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் வந்து ரத்தத்தில் தோய்ந்த வஸ்திரத்தை தரித்தேன், அவருடைய நாமம் வார்த்தை என்பதே.
அப்போ அவர் காலத்திலேயே அவர் சொன்னது வந்து திருப்பி அவர் ரைட்ரேட் திரும்பி ரீரைட் அது வெளிப்படுத்த விஷயத்தில் அவர் அதை குறிப்பிட்டு எழுதுறார். ஆரம்பத்தில் எழுதுறார் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னாவது வசனத்திலே எழுதுறார். யோவானாகிய நான் எழுதுகிறது அப்படின்னு எழுதுறாரு. நீங்கள் வேதாகமத்தில் இந்த நான்கு சுவிசேஷங்களுமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்வையை நமக்கு வெளிப்படுத்துகிறது பார்க்கலாம். மத்தையை எடுத்துட்டிங்கன்னா இயேசு எப்படி வந்து ராஜகுமாரன் நரசகுமாரனாக இருக்கிறார், எப்படி வந்து ஒரு ராஜரீக அந்த வம்சத்தில் வர்றார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் வந்து முக்கியமாக யூதர்களுக்கு. யூதர்களுக்கு அது குறிப்பாக அங்கே ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்குது. அதே நீங்கள் மார்க்க சுவிசேஷத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு எளிமையான நடையில் ரொம்ப வேகமாக இருக்கும். அதில் உடனே மறுபடியும் உடனே அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அடிக்கடி வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எளிமையாக எல்லாருக்கிட்டையும் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார், வேகமாக வந்தார், வேலை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு சுவிசேஷம் தான் வந்து மார்க் சுவிசேஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நீங்கள் லூக்காவை பார்க்கும்போது லூக்கா ரொம்ப ஆதாரபூர்வமாக இவர் எப்படி வந்து ஆதாம்லேருந்து வராரு அப்படின்னு எழுதுறார். நீங்கள் மூணாவது அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும்போது ஆதாம்லேருந்து கொண்டு வந்து ஆக்சுவலாக மரியாளில் முடிக்கணும், மரியாளோட முடிக்கணும். ஆனால் மரியாளுடைய தந்தைக்கு வந்து ஆண் பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிறதுனால யோசேப்பு மருமகனை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்கிறார், ஏலியினுடைய குமாரன் யோசேப்பு அப்படின்னு முடிப்பார். பார்த்தீங்கன்னா அங்கே ஆதாம்லேருந்து தொடங்கி கொண்டு வந்திருப்பார். ஆதாமில் வந்து முடியும் கடைசியாக இவர் வந்து ஆதாமின் குமாரன் அப்படின்னு முடியும், சேத் ஆதாமின் குமாரன் அப்படிங்கிறது தான். அந்த லூக்காவும் சரி மத்தையும் சரி எப்படி வந்து தாவீது வம்சத்தில் வருவார், ஆபிரகாம் சந்ததியில் இருப்பார்ன்றதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி அதை அந்த தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்துற மாதிரி தான் வருது எல்லாம். அதுதான், அதாவது ஒரு தாயும் தந்தையும் ரெண்டு பேருமே தாவீதினுடைய சந்ததிகள் தான். ஒருவர் வந்து சாலமோனுடைய சந்ததியில் வந்தவர் வந்து யோசேப்பு, தாவீதினுடைய மகன் நாத்தானுடைய சந்ததியில் வந்தவங்க வந்து மரியாள் அப்படிங்கிறத ரெண்டு சுவிசேஷங்களும் நமக்கு தெளிவுபடுத்துது. அதான் லூக்கா சுவிசேஷத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து அதே நாத்தானுடைய அதாவது தாவீதினுடைய மகன் நாத்தான் அவருடைய வம்ச வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏலியின் தான் கடைசியாக வரும், ஏலியினுடைய குமாரன் யோசேப்புன்னு வரும். ஆனால் யோசேப்போட அப்பா பேர் ஏலி கிடையாது, ஆனால் யாருன்னா மரியாளுடைய தந்தை தான் ஏலி. இதை வந்து நீங்கள் நம்ம வந்து சபை பிதாக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலருடைய சீஷர்களாக இருந்தவங்க இதை குறிப்பிடுறாங்க, இந்த மரியாளுடைய வம்ச வரலாறை வந்து இவர் எழுதுகிறார் அப்படின்னு. யூத பாரம்பரியங்களும் மரியாளை திட்டத்துக்கு பயன்படுத்தும் போது ஏலியினுடைய மகள்னு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஏலி அப்படிங்கிறவர் மரியாளுடைய தந்தை அப்படிங்கிறத பின்னாடி நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அது எவ்வளோ ஒரு அக்யூரஸாக அதாவது துல்லியமாக எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் ரெண்டு, இயேசுடைய தீர்க்க தரிசனமாக தாவீதினுடைய குமாரனாக வருவார் அப்படிங்கிறத மாம்சத்தின்படியும் அவர் அதே தான். உதாரணம் சொல்ல போனால் மாம்சத்தின்படின்னு சொல்லும்போது ஒரு யோசேப்பினுடைய மகன் அப்படிங்கிறதுனால அவர் மாம்சத்தின்படி பிறந்தாருன்னு சொல்ல முடியாது. அவர் தானே தந்தை. அதான் யோசேப்பு வந்து உலக பிரகாரமான தந்தையாக இருந்தாலும் சுவிகார புத்திரனாக அல்லது மனைவியினுடைய பிள்ளை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு மகனாக வர்றார். ஆனால் மரியாளுக்கு மாம்சத்தின்படி அவர் பிறந்திருக்கிறார். அப்போ ரெண்டு சந்ததிகளுமே தாவீதிலிருந்து தான் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான. அவர் வந்து இந்த தத்தெடுத்தபடியும் அவர் தாவீதின சந்ததி தான், தந்தையினுடைய அடிப்படையிலையும் அவர் தாவீதினுடைய சந்ததி தான். அதுக்கு உரிமை இருக்கு, லீகல் சன் இல்லை, அதனால உரிமை இருக்கு. ஆனால் பிறப்பின் அடிப்படையிலையும் அவர் மரியாளுடைய மகனாக இருக்கிறதுனால மரியாள் வந்து தாவீதினுடைய சந்ததியில பிறந்தவங்க தான் அப்படிங்கிறதையும் வேதாகமத்துல நமக்கு ரெண்டு சுவிசேஷகர்களும் நமக்கு தெளிவா தெளிவுபடுத்திருக்காங்க. ஒரு சில வந்து தாவீதின் எப்படி அவர் யோசேப்போட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதுதான் ரொம்ப முக்கியமான. அதனாலதான் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறந்தவரும் அப்படின்னே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது மாதிரி யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா யோவான் ரொம்ப அற்புதமான சுவிசேஷத்தை அவர் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மூணு சுவிசேஷங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை இயேசுவினுடைய சீசனாக யோவான் காமிக்கிறார். அதனால தான் அன்பின் சீசன் அவருக்கு பேர் சொல்கிறோம் நம்ம. ஏன்னா இயேசுவை இன்னும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டவர், ஏன்னா எப்பவும் கூடையே இருந்து பார்த்ததுனால மனசை அறிஞ்சுக்கிட்டவர். அப்போது இயேசுவினுடைய அந்த தெய்வீகத்தை இவங்க என்னதான் வந்து ஒரு ராஜாகுமாரனாக அல்லது ஒரு மனிதகுமாரனாக ஒரு அடிமையாக அவர் இந்த பூமியில் இருந்தாலும் அவர் யார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சுவிசேஷத்தில் நமக்கு வெளிப்படுத்துறது. நாங்கள் கண்ணால் பார்த்ததும் நோக்கி பார்த்ததும் கையால் தொட்டதும் அந்த வார்த்தை குறித்து சொல்கிறோம் அப்படிங்கிறார். வேற எந்த மற்ற புறையின மக்கள் வந்து தாங்கள் நம்புகிற
கும்பிடுகிற ஒரு தெய்வத்தை வந்து யாராவது நான் தொட்டு பார்த்தேன்னு சொல்றதுக்கு வழியே இல்லை, வழியே இல்லை, வழியே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீகம்னு வரும்போது மற்ற மூன்று சுவிசேஷங்களுக்கு துணையாக அல்லது முதன்மையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷமாக மாறி இயேசுனுடைய அந்த முதல் வசனத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார். இயேசுடைய தெய்வீகத்தை பற்றி சொல்கிறது அந்த முதல் வசனம் முதல்ல இருந்தே அது கடவுளுடைய வார்த்தை, அது கடவுளாக இருந்த வார்த்தை அது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த வார்த்தை மனிதனாக வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 3:16 வரும்போது இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஒட்டுமொத்த பைபிளுடைய அல்லது வேதாகமத்தினுடைய கோர் வசனம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது 3:16 யோவான் 3:16 அது அழகாக சொல்லுது பாருங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த ஒரே மகனை அப்படின் போது ஒரே பேரான குமாரனைன்னு இருக்கும். அதில் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆங்கிலத்தில் பிகாட்டன், அந்த ஒரே பேரான அந்த பிகாட்டன்ற அந்த வார்த்தை இல்லை யாரோ சேர்த்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒன்லி சன் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன் அந்த இடத்துல ஒன்லி சன்னு சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்கான ஒரு விஷயம். ஏன்னா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுல வந்து பல ஏற்பாட்டில் பல இடங்களில் கடவுளுடைய பிள்ளைகளை பார்க்க முடியும். நீங்கள் இஸ்ரவேலை வந்து கடவுள் பிள்ளைங்கிறாரு, எப்ராஹிம கடவுள் பிள்ளைங்கிறாரு, தாவீத பிள்ளைங்கிறாரு, சாலமோன பிள்ளைங்கிறாரு, இப்போ அவன் என்னுடைய குமாரனாக இருக்கிறான் அப்படிங்கிறாரு, எப்ராஹிம் என் சேஷ்டபுத்திரன் அப்படிங்கிற. அப்போ நிறைய பிள்ளைகள் இருக்குது கடவுளுக்கு. அப்போ ஜீசஸும் அதில் ஒரு பிள்ளை தானே அப்படின்னு தான் எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் விளக்கமும் அப்படி தான் கொடுக்குறாங்க. அதாவது கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அல்லது கிறிஸ்துவுக்கு தெய்வீகத்துக்கு எதிரானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒன்லி சன் சன்னுன்னு சொன்னால் வந்து சன் ஆஃப் காட்னா நம்ம எல்லாருமே தான் சன் ஆஃப் காட். யாரெல்லாம் கருடைய வார்த்தையை பின்பற்றாங்க அவங்களாம் சன் ஆஃப் காட். அது அப்படி தானே சொல்லியிருக்குது. இருக்காங்க. ஆனால் யோவான் 10:34 யூதர்களுக்கு அந்த வித்தியாசம் புரிஞ்சுது. யூதர்கள் உன்னை தேவனுடைய சொந்த குமாரன் என்று சொல்லி நீ தேவனுக்கும் உன்னை சமமாக்கினாய், நீ தேவ தூஷணம் சொன்னாய்ன்றாங்க. அப்போ இயேசு என்ன கவுண்டர் பண்ணுறாருன்னா தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களை தேவர்கள் என்றும் தேவனுடைய மக்கள் பிள்ளைகள் என்றும் சொல்லிக் கொள்ளும்போது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த நான் எப்படி தேவ தூஷணம் சொல்கிறேன்னு சொல்ல முடியும்னு கேட்குறாரு. நீங்களே உங்களை சொல்லும்போது நான் சொன்ன என்ன தேவ தூஷணம் இருக்கு, நான் கடவுளிடத்திலிருந்து வந்தவன் தானே அப்படிங்கிறார். அப்போது இங்கே தெளிவாக இயேசு தன்னை ஒரே மகன் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். ஒன்லி சன் அப்படிங்கிறத இயேசு குறிப்பிட்டார். ஏன் வந்து ஒன்லி சன்னார், மற்ற எல்லா மகன்களை விட இயேசு அப்படிங்கிறவர் கடவுளிடமிருந்து புறப்பட்டார். நீங்கள்லாம் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நானும் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ கடவுளிடமிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை தான் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தாருங்கிறனால தான் அவர் ஒரே குமாரன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அழகாக யோவன் அதை வடிவமைக்கிறாரு, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படிங்கிறார். அப்போ அதில் தெளிவுபடுத்துகிறார். அதனால தான் இதுவும் இது யூதர்களுக்கு இது ஒரு இடத்துல பிரச்சனை இல்லை. அவர் அந்த ஒட்டுமொத்தமான அவருடைய அந்த இறையல் வார்த்தைகளையுமே யூதர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருந்தாங்க. 8:56 வரும்போது 8:56-58 வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வர்றாங்க யூதர்கள், ஆபிரகாமினுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் அப்படின்றா. உடனே இயேசு அப்படி சொன்ன உடனே யூதர்களுக்கு கோபம் வருது. உனக்கு இன்னும் 50 கூட ஆகலை, நீ வந்து எங்கள் பிதாவாகி ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்ல இருப்பாருங்க, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டார். முடிஞ்ச போச்சு, அந்த ஒட்டுமொத்த இறையலுமே அங்கே அவங்களுக்கு வந்து க்வெஸ்சன் மார்க் ஆகுது. ஏன்னா என்ன கடவுளுடைய அந்த இதை வந்து உரிமை பாராட்டுறான். அதனால தான் 10 போகும்போது அவங்க கல்லெழுதுறதுக்கு வராங்க. நீ வந்து வேற எதை சொன்னதுக்கும் எங்களுக்கு கோபம் வரல, நீ உன்னை தேவனுடைய சொந்த குமாரன்னு சொல்கிற, நாங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி நீ சொல்லலை, உன்னை தனிப்பட்ட விதத்தில் சொல்கிற அப்படின்றாங்க. அப்படி சொல்லி உன்னை தேவனுக்கு சமமாக்கி கொண்டாய் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ இயேசு அதனால தான் சொன்னார், ஒவ்வொரு இடத்திலும் தன்னை வந்து வெளிப்படுத்தும் போது தான் யார் அப்படிங்கிறத இயேசு வெளிப்படுத்திட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு நான் தான் கடவுள்னு சொன்னாரா? இயேசு நான் தான் கடவுள்னு சொன்னார்ன்னு யூதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு அதை ஆமோதிக்கிறார், ஆமாம் நான் இப்படி தான் சொன்னேன், நான் தான் ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிறது அவர் தெளிவுபடுத்த. நீயும் குமாரன் நானும் குமாரன், இதில் என்னத்துக்கு வந்து நம்ம சண்டை போடணும் அப்படி கேட்கல. நீ எதுக்கு என்ன கல்லறிகிற அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. நான் ஒரே குமாரன், என்னை விசுவாசித்தா உனக்கு நித்திய ஜீவன், நான் தான் உன்னை உயிரோடு எழுப்ப போகிறேன் இப்படியே இயேசு சொல்கிறார். 6:41 பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசி நாளில் அவனை உயிரோடு எழுப்புறது தான் பிதாவினுடைய சித்தம்ங்கிறார். அப்போ நான் மற்றவர்களை உயிரோடு எழுப்புகிறவராக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்களை நான் உயிரோடு எழுப்புகிற இடத்துல நான் இருக்கிறேன், நான் வந்து கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறேன். இது இயேசு சொன்ன வார்த்தைகள். பிதா செய்கிறது போல நான் செய்கிறேன், பிதா செய்கிறது எதுவோ அதை நான் அப்படியே செய்வேன்
அவ்வளவு தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையுமே இயேசு பயன்படுத்தினது 5:22 ஆகட்டும், அதே மாதிரி 6:46 ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து 8:58 யோவான் சுவிசேஷம் 8:58, 8:56, 8:56 சரி, 10:31-36 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள், அவர் தன்னை முன்குறித்தது எல்லாமே, அவரை முன்குறித்த அந்த வார்த்தைகளுக்கு அவர் ஆதாரப்படுத்துறார். அதே தான் நம்ம அழகாக ஏசாயா திருக்கேசு 9:6 ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனைக்கத்தை நித்திய பிதா, சர்வ வல்லமையுள்ளவர் அப்படிங்கிறோம், வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறோம். அது இயேசு கிளைம் பண்ணுறார், நான் தான் அவருடைய குமாரன். ஏன் மனுஷன் எல்லாரும் ஏசாயா திருக்கேசே நம்புறாங்க, ஆனால் ஏசாயா திருக்கேசு சொல்லப்பட்டவங்க வந்திருக்கான்ற அவரை நம்ப முடியல. அதுதான் அது தீர்க்க, அந்த காலத்தில் யூதர்களுக்கு அந்த பிரச்சனை. இன்னைக்கு வேதாகமத்துக்கு எதிரானவங்க சில சமயத்தவர்கள் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்குவோம், ஆனால் அவர் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்குவோம் அப்படின்றாங்க. ஆனால் இயேசு ஒரு சாதாரண தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் தன்னை பிரசங்கிக்கும் போதே அவர் கடவுளுடைய வார்த்தையானவர் என்பதை சொன்னார். அவர் மூலமாகத்தான் உங்களுக்கு விடுதலை, அவர் மூலமாகத்தான் உங்களுக்கு ரட்சிப்பு, முழு உலகத்திற்குமான விடுதலை இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் இருக்குது, அவருடைய நாமம் தான் உங்களை விடுதலையாக்க முடியும் அப்படிங்கிறதும், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வர்றான் அப்படிங்கிறாரு யோவான் 17:3-5 வரைக்கும் பாத்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் என்னிடத்தில் அன்பா இருந்தீர், நானே வழி சத்தியம் ஜீவன், 14:6 சொல்றாரு நான் தான் வழி. அது அழகா நான் தான் சத்தியம் அப்படிம்பாரு, கடவுளை தவிர வேற யாரும் சத்தியம் இருக்க முடியாது. அப்ப நான் தான் சத்தியம் அப்படின்னா நானே வழி அப்படின்னா உங்களுக்கு நான் என்னை விட்டு வேற வழி கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை அப்படியே முன்மொழிந்தார் இயேசு அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கின்ற இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஏசாயா தீர்க்கன் சொல்கிறான், கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அந்தத்தில் உள்ளவர்களில் ஆதி முதற்கொண்டும் இனி வரப்போகிறவர்களை சம்பவிக்கப் போகிறவர்களையும் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு, என் ஆலோசனை நிலைநிற்கும். அப்போ ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் கூட அது திருப்பி வந்து அது என்ன பண்ணுது, அது நிலைநிற்கும்னா அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நம்ம வந்து என்ன வந்து நம்ம வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டன, அது எப்படி நிறைவேறின, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். எப்படியாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறின அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருங்கள். சத்தியவேதம் சரித்திர வேதமே என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து அடுத்த வாரத்துக்காக காத்திருங்கள். அதுவரையில் சல்வேஷன் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.